எதிர்ப்பு. வடகொரியாவோடு பேச்சுவார்த்தைகள் நடத்துவது குறித்து அமெரிக்காவின் முரண்பட்ட கருத்துகள். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான நடவடிக்கைகள் பற்றி தொடர் பேச்சுவார்த்தைகள். சிரியா பற்றிய ஜெனீவா பேச்சுவார்த்தைகள் தீர்வின்றி முடிவு மற்றும் சிரியாவிலிருந்து தமது ராணுவத்தை திரும்ப பெற ரஷ்யா முடிவு உட்பட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஜெருசலத்தை இஸ்ரேலின் தலைநகரமாக அறிவித்த அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட பல நாடுகள் எதிர்ப்பு. இச்சூழலில் அடுத்து அமெரிக்காவின் நடவடிக்கை என்னவோ? ஜெருசலம் பிரச்சினைக்கு தீர்வு காண இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். துருக்கியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர், ஜெருசலம் நகரம் உட்பட அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை ஒன்றே உரிய தீர்வாக இருக்க முடியும் என்றார். மேலும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு பகுதியின் ஸ்திரத்தன்மைக்கு ஊறு விளைவித்திருப்பதாக ரஷ்யாவும் துருக்கியும் நம்புவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் அந்நாட்டு அதிபர் எர்டகனோடு பேச்சுவார்த்தைகள் நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து பேசிய துருக்கி அதிபர் எர்டகன், இந்த பிரச்சினையை பொறுத்தவரை துருக்கியும் ரஷ்யாவும் கருத்து ஒற்றுமை கொண்டிருப்பதாக கூறினார். ஜெருசலத்தை இஸ்ரேலின் தலைநகரமாக அறிவித்திருக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆட்சேபம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் மோகிரினி, ஜெருசலம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன நாடுகளின் ஒருங்கிணைந்த தலைநகரம் என்று கூறினார். இந்த நிலைப்பாடு மட்டுமே நடைமுறை சார்ந்த தீர்வாக இருக்க முடியும் என்றார் அவர். ஜெருசலத்தை இஸ்ரேலின் தலைநகரமாக அமெரிக்கா அறிவித்த பிறகு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அமெரிக்காவின் இந்த முடிவை ஐரோப்பிய நாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. எனினும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஜெருசலம் குறித்த டிரம்பின் முடிவோடு தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று கூறினர். பாலஸ்தீனிய பிரச்சினையில் அனைத்து தரப்பினரும் இஸ்ரேலை எதிர்கொள்ள பலன் தரக்கூடிய ஒரு யுக்தியை கையாள வேண்டும் என்று லெபனானில் செயல்படும் ஹஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் நசரல்லா கூறியுள்ளார். ஈரானின் ஆதரவோடு செயல்படும் ஹஸ்புல்லா அமைப்பு கூட்டம் சிரியாவில் IS பயங்கரவாத இயக்கத்தை எதிர்கொண்டு வருகிறது என்பது கூடுதல் தகவல். வடகொரியாவோடு பேச்சுவார்த்தைகள் நடத்துவது குறித்து அமெரிக்காவின் முரண்பட்ட நிலைப்பாடு, இந்த பிரச்சினை பற்றி ரஷ்யாவின் கருத்து மற்றும் வடகொரியாவின் அச்சுறுத்தலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்ட ராணுவ பயிற்சி பற்றிய தகவல்களை கொண்டது இந்த தொகுப்பு. வடகொரியாவுடன் எந்தவித நிபந்தனைகளும் இன்றி பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரெக்ஸ் டில்லர்சன் கூறியுள்ளார். வாஷிங்டனில் பேசிய அவர், முன் நிபந்தனை ஏதும் இல்லாவிட்டாலும் வடகொரியா அணு ஆயுத குறைப்பு செய்ய வேண்டும் என்பதே அமெரிக்காவின் நோக்கம் என்றார். இந்த பிரச்சினை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் சாரா சாண்டர்ஸ், வடகொரியாவை பொறுத்தவரை அதிபர் டிரம்பின் கருத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். வடகொரியாவோடு பேச்சுக்கள் நடத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டில்லர்சன் ஆகியோரின் நிலைப்பாடு முரண்பட்டு இருப்பதாக ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன. இதற்கிடையே வடகொரியாவின் அணு ஆயுத ஏவுகணை திட்டத்திற்கு பதிலடியாக ராணுவ பயிற்சி நடத்துவதை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையேயான பதற்றத்தை இருவருமே தணிக்க முயற்சிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்துவதும் அமெரிக்கா அதற்கு பதிலடியாக ராணுவ பயிற்சிகள் நடத்துவதும் அதை எதிர்கொள்ளும் வகையில் மீண்டும் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தும் இந்த போக்கு மாற்றப்பட வேண்டும் என்றார் அவர். வடகொரியாவின் அணு ஆயுத ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு அந்நாட்டின் மீது ஜப்பான் கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்கும் என்று ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே கூறியுள்ளார். பிரதமரின் இந்த நிலைப்பாட்டை செய்தியாளர்களுக்கு தெரிவித்த ஜப்பான் அமைச்சரவை செயலாளர் சுகா, ஜப்பானில் உள்ள 19 வடகொரிய நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்படும் என்று கூறினார். வடகொரியா மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளின் காரணமாக மனிதாபிமான அடிப்படையில் அந்நாட்டு மக்களுக்கு சென்று சேர வேண்டிய உதவி தடைபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஐநாவின் உயர் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் கருத்து தெரிவித்த ஐநா மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் ராத் அல் உசேன், மனிதாபிமான உதவி வடகொரிய மக்களை சென்றடைவதற்குரிய பல வழிமுறைகள் முடக்கப்பட்டுள்ளதால் அந்த உதவி அந்த மக்களை சென்றடைவதில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டுள்ளதாக எச்சரித்தார். வடகொரியாவின் அணு ஆயுத ஏவுகணை அச்சுறுத்தலை முறியடிக்கும் வகையில் அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகள் 2 ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டன. வடகொரியா தனது அதிநவீன ஏவுகணை அமெரிக்காவின் முக்கிய பகுதிகளை தாக்கி அழிக்கக்கூடிய பேராற்றல் கொண்டது என்று அறிவித்திருந்தது. இதற்கு பதிலடியாகவே இந்த பயிற்சி நடத்தப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான நடவடிக்கைகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தலைவர்கள் முடிவு.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டனின் விலகல் பற்றிய நடவடிக்கைகளை பொறுத்தவரை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் அரசு பின்னடைவை சந்தித்திருப்பது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தடையாக இருக்காது என்று பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாரிஸ் ஜான்சன் கூறியுள்ளார். செய்தியாளர்களை பேசிய அவர், இதற்கான பேச்சுவார்த்தையில் வர்த்தகத்தை பொறுத்தவரை பிரிட்டனும் ஐரோப்பிய ஒன்றியமும் பயனடையும் வகையிலேயே உரிய நிலைப்பாட்டை பிரிட்டன் எடுக்கும் என்று கூறினார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒற்றுமைக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்று ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்டு டஸ்க் கூறியுள்ளார். பிரசல்ஸில் பேசிய அவர், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் சற்றே கடினமாகவே இருக்கும் என்று தெரிவித்தார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகும் காலகட்டத்தில் அந்நாட்டின் கொள்கை பற்றி விவாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவது பற்றிய நடவடிக்கைகளை விவாதித்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்த விலகலுக்கான மசோதாவில் சில பகுதிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் அரசு தோல்வியை சந்திக்க நேரிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரச்சினை பற்றி பேசிய பிரிட்டிஷ் பிரதமர் தெரசா மே, பேச்சுவார்த்தைகளை உரிய முறையில் முடிக்கவே தாம் முயற்சித்து வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு புதிய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள தாம் விழைவதாகவும் கூறினார். பிரசல்ஸில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் தாம் சந்தித்த பின்னடைவையும் கடந்து தாம் பயணிக்க இருப்பதாக உறுதி கூறினார். இதற்கிடையே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவது பற்றிய பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உடன்பட்டுள்ளனர். பேச்சுவார்த்தைகளில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கோரிய ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்டு டஸ்க், ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட இது ஏதுவாக இருக்கும் என்றார். விலகுவதற்கான நடவடிக்கைகள் தொடரும் காலகட்டத்தில் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் விதிமுறைகளையும் வர்த்தக வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளது. ஐரோப்பாவிற்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான எதிர்கால வர்த்தக ஒப்பந்தம் பிரிட்டன் முழுமையாக ஒன்றியத்திலிருந்து விலகிய பிறகே எட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளில் பிரிட்டன் தெளிவான அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் என்பதில் கவுன்சில் உறுதியோடு உள்ளது. மொத்தத்தில் இந்த பிரச்சினையில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளில் பிரிட்டனில் வாழும் ஐரோப்பிய குடிமக்கள் மற்றும் ஐரோப்பாவில் வாழும் பிரிட்டிஷ் குடிமக்கள் ஆகியோரின் உரிமைகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகும் போது பிரிட்டன் வழங்க வேண்டிய நிதியின் அளவு மற்றும் வர்த்தகம் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் ஆகியவை முக்கிய கூறாக இருக்கும் என்று தெரிகிறது. ஐந்து வருடங்களுக்கு மேலாக நீடிக்கும் சிரியாவின் உள்நாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கத்தோடு ஜெனீவாவில் நடைபெற்ற பல சுற்று பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தீர்வின்றி முடிவடைந்துள்ளன. சிரியா பிரச்சனையும் அதற்கான தீர்வும் அதற்குரிய பிரச்சனையும் தொடர்ந்து கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. சிரியாவின் உள்நாட்டு போருக்கு அரசியல் தீர்வு காணும் நோக்கத்தோடு ஜெனீவாவில் நடத்தப்பட்ட பல சுற்று பேச்சுவார்த்தைகள் பல்வேறு முட்டுக்கட்டைகளின் காரணமாக மீண்டும் தோல்வியை சந்தித்துள்ளன. சென்ற மாதம் 28ஆம் தேதியன்று ஐநாவின் ஆதரவோடு தொடங்கிய அமைதி பேச்சுவார்த்தைகள் பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டன. பேச்சுக்களின் ஊடே சிரியாவின் எதிர்கால அரசில் அதிபர் அசாத்தின் பங்களிப்பை ஏற்றுக்கொள்ளாத எதிர்க்கட்சியின் நிலைப்பாட்டின் காரணமாக அரசின் பிரதிநிதி குழு பேச்சுவார்த்தைகளில் இருந்து வெளியேறியது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த சிரியாவுக்கான ஐநா தூதர் மிஸ்தூரா, சிரியா பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொன்னான வாய்ப்பை அரசும் எதிர்க்கட்சிகளும் துரதிருஷ்டவசமாக இழந்துவிட்டதாக கூறினார். பேச்சுக்கள் குறித்து தமது ஏமாற்றத்தை பதிவு செய்த மிஸ்தூரா, எனினும் இந்த பிரச்சனையில் தீர்வு காண தாம் இன்னமும் நம்பிக்கையோடு இருப்பதாகவே கூறினார். இந்த வருடத்தில் மட்டும் ஐநாவின் ஆதரவில் 8 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே சிரியாவிலிருந்து ரஷ்ய ராணுவ படையினர் வெளியேறுவதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். சிரியாவின் லட்டாக்கியா மாகாணத்தில் உள்ள விமான தளத்தில் இவ்வறிவிப்பை வெளியிட்ட புட்டின், கடந்த 2 வருடங்களாக சிரியாவில் IS பயங்கரவாத இயக்கத்தை வெளியேற்றும் பணியில் ரஷ்யாவும் சிரிய அரசும் வெற்றி கண்டுள்ளதாக கூறினார். 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சிரியாவில் தமது வான்வழி தாக்குதலை தொடங்கிய ரஷ்யா இந்த நடவடிக்கையின் காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் தமது செல்வாக்கை மேம்படுத்திக் கொள்ளும் முயற்சியாகவே இதனை பயன்படுத்தியது என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்து. ஜெனீவா பேச்சுக்கள் குறித்து கருத்து தெரிவித்த சிரியாவின் எதிர்க்கட்சியினர் அந்நாட்டின் உள்நாட்டு போருக்கு அரசியல் தீர்வு காணும் ஐநாவின் முயற்சி பெரும் அபாயத்தில் இருப்பதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஹரீரி, இந்த ஆபத்தில் இருந்து சிரியாவை காப்பாற்ற சர்வதேச சமுதாயம் புதியதொரு அணுகுமுறையை முன்வைக்க வேண்டும் என்றார். பேச்சுவார்த்தைகள் தோல்வியை சந்தித்ததை அடுத்து சிரியாவுக்கான ஐநா பிரதிநிதி மிஸ்தூரா அதுகுறித்து ஆலோசனை நடத்த ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸோடு ஆலோசனை நடத்தவிருக்கிறார். மொத்தத்தில் சிரியா பிரச்சனையில் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான கதவுகள் இன்னும் திறந்திருக்கின்றனவா அல்லது முட்டுக்கட்டைகள் தான் முடிவா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நேபாள தேர்தலில் இடதுசாரி கூட்டணி வெற்றி.
ரஷ்யாவில் அதிபர் பதவிக்கு மீண்டும் அதிபர் புதின் போட்டி. தென்னாப்பிரிக்காவில் அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கை தொடக்கம். ஆஸ்திரேலியாவில் குழந்தைகளின் நலன் பற்றிய திடுக்கிடும் அறிக்கை. சவுதி அரேபியாவில் 35 வருடங்களுக்கு பிறகு திரையரங்குகள் திறப்பு மற்றும் இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் உட்பட பல செய்திகளை கொண்டது இந்த தொகுப்பு. நேபாளத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் மாகாண தேர்தல்களில் இடதுசாரி கூட்டணி 81 இடங்களை பெற்று பெரும்பான்மை பெற்றுள்ளது. முன்னாள் பிரதமர் ஒலி தலைமையிலான நேபாள் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியும் இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. 275 உறுப்பினர்களை கொண்ட நேபாள் நாடாளுமன்றத்தில் 165 உறுப்பினர்கள் நேரடி தேர்தல் மூலமாகவும் மீதமுள்ள உறுப்பினர்கள் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையிலும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ரஷ்யாவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் அடுத்த வருடம் மார்ச் மாதம் 18 தேதியன்று நடைபெறும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்தேர்தலில் தற்போதைய அதிபர் விளாடிமிர் புதின் மீண்டும் வெற்றி பெறுவார் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் அமெரிக்காவின் செனட் சபைக்கு நடந்த தேர்தலில் குடியரசு கட்சியைச் சேர்ந்த ராய்மூல் தோல்வியை சந்தித்துள்ளார். 25 வருடங்களில் முதன் முறையாக இம்மாகாணத்தில் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜனநாயக கட்சி வேட்பாளர் டோ ஜோன்ஸின் வெற்றி அமெரிக்க அதிபர் டிரம்பின் செல்வாக்கிற்கும் குடியரசுக் கட்சிக்கும் ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. பயங்கரவாதத்திற்கு எதிரான பாகிஸ்தானின் அணுகுமுறையில் அமெரிக்காவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் பட்சத்தில் அமெரிக்கா தன்னிச்சையான முயற்சிகளை எடுக்கும் என்று அமெரிக்காவின் ராணுவ தலைமையகம் பென்டகன் அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. இவ்வமைப்பு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையின்படி பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளை எதிர்கொள்வதில் அந்நாடு அடிப்படையான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டுள்ள ஆயுத பரவல் தடை தீர்மானத்தை ஈரான் மீறி வருவதற்கு உறுதியான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன என்று ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் விக்கி ஹாலே கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதிக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு ஏமன் நாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இயக்கத்திற்கு ஈரான் தனது ஏவுகணைகளை வழங்கி வருகிறது என்று அவர் கூறினார். ஈரானின் ஆக்கிரமிப்பிற்கு எதிரான போர் என்பது உலக அளவில் சர்வதேச ஒத்துழைப்புடன் நடத்தப்படும் வெளிப்படை தன்மைக்கான போர் என்றும் அவர் கூறினார். சீனா உடனான உறவுகளை மேம்படுத்த தென்கொரியா அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று அந்நாட்டின் அதிபர் மூன் கூறியுள்ளார். சீனாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு தொலைக்காட்சியில் பேசிய அவர், தென்கொரியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான உறவுகளில் உள்ள நம்பகத்தன்மைக்கு உத்வேகம் கொடுக்கப்பட வேண்டும் என்றார். அத்தோடு இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகளும் புது பொலிவு பெற வேண்டும் என்றார் அவர். தென்னாப்பிரிக்காவில் அதிபர் ஜேக்கப் ஜுமாவிற்கு அடுத்தபடியாக அதிபர் பதவிக்கு வருபவரை தேர்ந்தெடுக்கும் ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ். தற்போதைய துணை அதிபர் சிரில் ரம்போசா மற்றும் முன்னாள் அமைச்சரும் அதிபர் ஜுமாவின் மனைவியுமான லாமினி ஜுமா ஆகியோர் முன்னணி வேட்பாளர்களாக உள்ளனர். இவர்களில் ஒருவருக்கு தென்னாப்பிரிக்காவின் அடுத்த அதிபராகும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஜோகனஸ்பர்கில் நடைபெறும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் 4 நாள் மாநாட்டில் அடுத்த அதிபர் பற்றிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிகிறது. மியான்மரில் ரோஹிங்கியா இனத்தைச் சேர்ந்த சுமார் 6,700 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச அளவில் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மருத்துவ உதவி வழங்கும் தன்னார்வ அமைப்பு MSY தெரிவித்துள்ளது. இச்சம்பவங்கள் ஆகஸ்ட் மாதம் 25 தேதி முதல் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் நடந்திருப்பதாக இவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்டவர்களில் 700 மேற்பட்ட குழந்தைகளும் அடங்குவர் என்பதையும் இவ்வமைப்பின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பது குறித்து 5 காலம் நடந்த விசாரணைக்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கையில் அந்நாட்டில் உள்ள பெரும்பாலான அமைப்புகள் குழந்தைகளின் நலனை பாதுகாக்க தவறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வறிக்கையின்படி பல சமூக அமைப்புகளில் எத்தனை குழந்தைகள் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாக இருக்கின்றனர் என்பதை அறுதியிட்டு கூற முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலிய பிரதமர் மேல்கம் டர்ன்புல், ஒரு தேசிய சோகம் குறித்த தகவல்கள் வெளியாக இருப்பதாக கூறினார். நிலாவிற்கு அமெரிக்கர்களை அனுப்புமாறு நாசாவிற்கு அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார்.
எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதனை அனுப்பும் முயற்சியின் முன்னோட்டமாக இந்த திட்டம் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். 1969 ஜூலை மாதம் 20 அமெரிக்க விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் பதித்த முதல் மனிதர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர் ஆனார். பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நிலாவிற்கு மனிதனை அனுப்பும் முயற்சியை மனித இனம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதால் அதிபர் டிரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் கடந்த 35 காலமாக திரையரங்குகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அந்நாட்டு அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. இந்த அறிவிப்பை வெளியிட்ட அந்நாட்டின் தகவல் துறை அமைச்சர் அலாவத், திரையரங்குகளை திறப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திரையரங்குகளுக்கு 90 உரிமம் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இந்தோனேஷியாவின் ஜாவா தீவு அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 6.5 பதிவாகியுள்ள இந்த நிலநடுக்கம் டசிக் மாலயாவிற்கு தென்மேற்கு பகுதியில் 92 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்காவின் புவியியல் அமைப்பு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் சுனாமி தாக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்தது. இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கத்தினால் இதுவரை பெரிய அளவிலான சேதம் குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. நியூயார்க் நகரில் டைம்ஸ் சதுக்கம் அருகே நடந்த தாக்குதல் முயற்சியில் 4 காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து பேசிய நியூயார்க் தலைமை காவல்துறை அதிகாரி, தாக்குதல் நடத்த முயற்சித்த நபர் பங்களாதேஷைச் சேர்ந்த 27 உல்லா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பின்னர் அவன் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இவ்வாண்டில் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற ஐகேன் அமைப்பிற்கு அந்த விருது நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் அமைப்பின் தலைவர் பீட் ஃபிரைஸ் ஃபின்னிற்கு வழங்கப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள அரசு சார்பற்ற 400 மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட இந்த அமைப்பு அணு ஆயுதங்களுக்கு எதிராக மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டும் வகையில் இவ்வாண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு இவ்வமைப்புக்கு வழங்கப்பட்டது. உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் உள்ள அரண்மனைகள், கோட்டைகள், தேவாலயங்கள், வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள், அருங்காட்சியகங்கள், இயற்கை வளாகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரிய சின்னங்களாக உள்ளன. அவற்றுள் ஒன்றாக விளங்குகிறது லண்டனில் உள்ள விண்சர் கேசல் எனப்படும் பிரம்மாண்டமான கோட்டை அரண்மனை. இங்கிலாந்து நாட்டில் மிகச்சிறந்த கட்டிடங்களில் ஒன்றாக விளங்கும் விண்சர் கேசல் கோட்டை என்று பொருள் கொள்ளப்பட்டாலும் ஓர் அரண்மனையின் பிரம்மாண்டத்தோடு விளங்குகிறது. ஐரோப்பாவிலேயே இக்கட்டிடக்கலை அற்புதம். அது நிர்மாணிக்கப்பட்ட 11 முதல் இன்று வரை அந்நாட்டின் அரச குடும்பம் வசிக்கும் ஓர் அரண்மனையாக நீடித்து வருவது விண்சர் கேசலின் சிறப்பாகும். இவ்வரண்மனையின் வரலாற்றில் 19 வடிவமைக்கப்பட்ட அறைகளின் வரிசை கட்டிடக்கலை வல்லுநர்களை பிரமிக்க வைப்பதாகும். 2 போது அரச குடும்பம் தங்கும் வளாகமாக விளங்கிய விண்சர் கேசல் 1992 ஏற்பட்ட தீயின் பாதிப்பையும் சந்தித்துள்ளது. உலகெங்கிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மையம், இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தலைவர்கள் தங்கும் இடம் மற்றும் இங்கிலாந்து அரசி எலிசபெத்தின் வார இறுதி உறைவிடம் என பல அம்சங்களை கொண்ட விண்சர் கேசல் சிற்பக்கலை, கம்பீரம், கட்டிடக்கலை நேர்த்தி என்ற பல சிறப்புகளின் கலவையாக விளங்குகிறது என்பதில் ஐயமில்லை. பெருந்தகையின் 81 பிறந்த நாள், துபாயில் ஒட்டகங்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை, கோல்டன் குளோப் நியமனங்களின் முன்னணியில் உள்ள தி ஷேப் ஆஃப் வாட்டர் திரைப்படம் மற்றும் மேட்ரிட் நகரில் கிறிஸ்துமஸ் தாத்தாக்களின் ஊர்வலம் உட்பட பல செய்திகளை கொண்டது இந்த தொகுப்பு. போப் பெருந்தகை பிரான்சிஸின் 81 பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஆயிரஸ் நகரில் 1936 டிசம்பர் 17 நடுத்தர குடும்பம் ஒன்றில் பிறந்த பிரான்சிஸ் தமது 32 வயதில் தேவாலயங்களில் வழிபாடு நடத்தும் பணியை மேற்கொண்டார். 1300 ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் 2013 போப் பெருந்தகையாக பதவியேற்றது உலக அளவில் தலைப்புச் செய்தியானது. அமைதி, எளிமை, ஏழை மக்கள் மீதான அக்கறை மற்றும் சுற்றுப்புறச் சூழலுக்கு முன்னுரிமை ஆகியவற்றை தமது கொள்கைகளாக கொண்டு செயல்படுபவர் போப் பெருந்தகை பிரான்சிஸ்.
பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள பெர்பிக்னான் அருகே ரயில் ஒன்று பள்ளி வாகனத்தோடு மோதிக்கொண்டதில் 6 குழந்தைகள் உயிரிழந்தனர். 18 பேர் காயமடைந்தனர். ரயிலும் வாகனமும் மோதிக்கொண்டதில் பள்ளி வாகனம் 2 பிளந்ததாக தெரிகிறது. சீனாவில் தென்மேற்கு பகுதியில் புனரமைப்பு நடந்து கொண்டிருந்த கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டது. இப்பகுதியில் காற்று வேகமாக வீசியதால் தீ விரைவாக பரவியதாக தெரிகிறது. இவ்வளாகத்தில் மூண்ட தீயின் காரணமாக கோவிலில் 3 முக்கிய கட்டடங்கள் சேதத்திற்குள்ளாகின. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரிட்டனின் பல பகுதிகளில் பெய்த பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. லண்டன் போக்குவரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மெட்ரோ ரயில் தடம் பனிப்பொழிவால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக வேல்ஸ் பகுதியில் 30 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பனிப்பாறைகள் காணப்பட்டன. பனிப்பொழிவின் காரணமாக லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து புறப்படும் மற்றும் வந்தடையும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. துபாயில் வித்தியாசமான மருத்துவமனை ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை அறை, எக்ஸ்ரே அறை, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் என்று அனைத்து வசதிகளும் கொண்ட மருத்துவமனையாக இது விளங்குகிறது. ஆனால் இங்கு சிகிச்சை பெற வருபவர்கள் மனிதர்கள் அல்ல, ஒட்டகங்கள். இந்தியா, பிரிட்டன், ஸ்பெயின், மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இங்கு பணியாற்றும் மருத்துவ குழுவினர் நாள் 1 க்கு 20 ஒட்டகங்களுக்கு சிகிச்சை வழங்க இயலும். மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த திரைப்பட இயக்குனர் டோரோன் படைப்பான தி ஷேப் ஆஃப் வாட்டர் என்ற திரைப்படம் அடுத்த வருடத்திற்கான கோல்டன் குளோப் விருதுகளுக்கான நியமனத்தில் முன்னணியில் உள்ளது. பெருவாரியான ஆதரவு பெற்றுள்ள இத்திரைப்படம் வரும் ஜனவரி 7 அன்று கலிபோர்னியாவில் அறிவிக்கப்பட இருக்கும் கோல்டன் குளோப் விருது வழங்கும் விழாவில் பல விருதுகளை தட்டிச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடும் வகையில் லண்டனில் உயிரியல் பூங்காவில் உள்ள சிங்கங்களும் குரங்குகளும் பென்குவின்களும் எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல என்று நிரூபித்தனர். அவர்களுக்குரிய கிறிஸ்துமஸ் பரிசுகளை பெற்றுக்கொள்ள இங்கு வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் சிறு சிறு விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. அவை அனைத்திலும் வெற்றி கண்டு தங்களுக்கே உரிய கிறிஸ்துமஸ் பரிசுகளை தட்டிச் சென்றனர் உயிரின பூங்காவாசிகள். கிறிஸ்துமஸ் திருநாளின் சிறப்பு அம்சமாக விளங்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாவிற்கான உடைகளை அணிந்தவாறு 7,000 மேற்பட்டோர் ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிடின் வீதிகளில் வலம் வந்தனர். இவ்வூர்வலம் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடத்தப்பட்டது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பாவில் செயல்படும் மிகப்பெரிய அங்காடி குழுமம் இந்த ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நேயர்கள் podiganews2007@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் பகிர்ந்து கொள்ளலாம்.